Hi friends, Spring Loop project create பண்ணும்போது JRE system library error அப்படினு வரும். ஓகேங்களா? சோ அதாவது unbound error அப்படினு சொல்லிட்டு சைடுல வந்து entry mark வரும். சோ அதை எப்படி rectify பண்றது அப்படிங்கறத பாப்போம். So first எடுத்த உடனே ஸ்பிரிங் டூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ சைடுல வந்துட்டு அந்த JRE-ங்கிறது எரர் இல்ல. சோ அந்த எரர் எப்படி வந்துச்சு அதை கொண்டு வந்துட்டு மோடி எப்படி வந்துட்டு ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். சோ அந்த ப்ராஜெக்ட் மேல கிளிக் பண்ணிட்டு சோ பில் டூல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல லைப்ரரிஸ் இருக்குங்களா அதை கிளிக் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா JRE சிஸ்டம் லைப்ரரின்னு வரும். அதில் செகண்ட் கிளிக் ஆயிருக்கும். அதை ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி JRE அன்பவுண்டு சம்திங் அந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ அப்படி காட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரி மார்க் வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா JRE சிஸ்டம் லைப்ரரி எதுவுமே வந்துருக்காது, வெறும் SRC மட்டும் இருக்கும். ஸோ அதை மறுபடியும் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு பில்ட் டூல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பில்ட் பாத்துக்குள்ளே போயிட்டு சேம் லைப்ரரிக்குள்ளே போயிட்டு JRE சிஸ்டம் லைப்ரரின்னு இருக்குங்களா. ஸோ அதில் வந்துட்டு அன்பவுண்ட்னு இருக்குது. அதை எடிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜாவா செலக்ட் பண்ணி என்ன அன்பவுண்ட்ல இல்லையோ அதே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த இன்ட்ரி மார்க் போயிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா JRE சிஸ்டம் லைப்ரரி ஃபைல்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். JRE இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஸோ இந்த லைப்ரரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ கிளாஸை கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹலோ இந்தியா ப்ராஜெக்ட், அதாவது ஒரு ஹலோ இந்தியா வந்துட்டு நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஒரு ஹலோ இந்தியா அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஸோ சிஸ்டம் அவுட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ சிஸ்டம் அவுட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள், டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் அவுட்னு கொடுத்துட்டு டேப் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ டேபு இல்லை ஸ்பேஸ் பார் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பாரு. இதுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹலோ இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட் புட் வருது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள் ஸோ என்ன ரன் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள் ஹலோ இந்தியா அப்படின்ட்டு வந்துருச்சு.